தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் தமிழரின் பாரம்பரிய கலையான சிலம்பக்கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழரின் கலைகளையும் வீர விளையாட்டுக்களையும் கண்டு இவ்வுலகம் வியந்துள்ளன. அப்படியாப்பட்ட கலைகளில் ஒன்றுதான் சிலம்பம். சிலம்பம் தமிழன் தன்னை சிங்கம் புலி போன்ற மிருகங்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள தன்னிடம் இருந்த கம்பு கத்தி கோடாலி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினான். தமிழன் ஆயுதமேந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதல் முதலில் எடுக்கப்பட்ட ஆயுதம் கம்புதான். இதுவே பின்னர் சிலம்பக் கலையாக மாறியது. தமிழன் சண்டை செய்ய ஈட்டி கத்தி வால்கம்பு போன்ற பலவித ஆயுதங்களை பயன்படுத்தினான். இவற்றில் மிகவும் பழமை வாய்ந்த ஆயுதம் சிலம்பமாகும். சிலம்பக் கலையை பற்றி அகழ்வாய்வுகளில் சான்றுகள் கண்டெடுக்கப்பட்ட வண்ணமே உள்ளன. கிமு 2000 முற்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் 32 வகையான சிலம்பாயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் எகிப்து வீரர் பயன்படுத்திய ஆயுதங்களில் ஒன்றாக 4 சிலம்பம் வைக்கப்பட்டுள்ளது. சிலம்பக் கலையானது சுமார் 5000 பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2500 முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிட்டுள்ளார். சிலம்பத்தில் 16 வகைகள் உண்டு. சிலம்பத்தை சுற்றும் முறைகளிலும் 16 வகைகள் உண்டு. சிலம்பாட்டம் என்பது சிறந்த உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் தன் உடலை கடுமையாக வைத்து கொள்ளவும் உதவுகிறது. சிலம்பத்தை சுற்றும் போது ஒரு வட்டம் போன்ற அமைப்பு ஏற்பட்டு எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள உதவும் வகையில் உள்ளது. சிலம்பக் கலையானது சீனா ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலும் இக்கலை பயன்பாட்டில் உள்ளது. சிலம்பக் கலைக்கு வேகம் மிகவும் அவசியம். கம்பை வேகமாக சுற்றுவதன் மூலம் மட்டுமே எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியும். இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா வட மாநில பகுதிகளிலும் இக்கலை பயன்பாட்டில் உள்ளது. சிலம்பத்தை சுற்றுவதன் மூலம் இரத்த ஓட்டம் சீராக அமையும். சிலம்பக் கலையானது இயற்கையிலேயே தோன்றியதனால் இக்கலை பலவித நோய்களுக்கும் மருந்தாக உள்ளது. கம்பை எடுத்து சுற்றும்போது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இயங்கப்படுகிறது. சிலம்பத்தை பற்றி பல நூல்களில் சான்றுகளுடன் கூறப்பட்டுள்ளது. சிலம்பம் விளையாட்டு கலை, இது மட்டுமல்லாமல் இது தமிழனின் அடையாளமாகும். இது தமிழனின் இரத்தத்தோடு கலந்தவை. சிலம்பக் கலையை பயிற்சி வகுப்புகள் மூலம் இன்று வரை கற்றுத்தரப்பட்டு வருகிறது. சிலம்பம் கோவில் திருவிழாக்கள், அரசு கலை நிகழ்ச்சிகள், பொது விழாக்களில் நடத்தப்பட்டு வருகிறது. சிலம்பக் கலையானது போட்டிகளாக பல மாநிலங்களுக்கு இடையிலும் தமிழகத்தில் மாவட்ட இடையிலும் நடத்தப்பட்டு வருகிறது. சிலம்பக் கலைக்கென பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டு 2 பயிற்சி வகுப்புகளுக்கும் இடையில் சிலம்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சிலம்பக் கலை இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலும் போட்டிகள் நடந்த வண்ணமே உள்ளன. தமிழனின் பாரம்பரியமும் தமிழனின் அடையாளமும் யாராலும் அழிக்க முடியாதவை. வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.